வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜிகே ஃபுட்ஸ். இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். வாங்க. கடாயை வச்சு கேஸை பற்ற வச்சுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே ஒரு கரண்டி நல்ல செக்லாட்னா கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, தாளிக்கிற காஞ்ச மிளகாய் ரெண்டு, கொஞ்சம் வெந்தயம். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த தட்டில் நான் வந்து சாம்பார் வெங்காயம் கலந்த கதம்ப சாம்பார் மாதிரி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், லாஸ்ட்டாக வந்து மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். கூட மூணு முழு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதோடய ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை, அதனால் கீணாதீங்க. கடுகு இப்போ பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள். கடுகு பொரிஞ்சிச்சு, காஞ்ச மிளகாவும் நிறம் மாறிச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெய் போடணும். சாம்பார் வெங்காயம், முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் நாலுக்குமே சேர்த்து ஒன்றா போட்டு வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், வதங்கட்டும். இந்த காயிற்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. காயில் உப்பு ஏறும், சீக்கிரமாக வதங்க செய்யும். காயை நல்லா வதங்கி கம கமன் வாசனை வருது பாருங்க. இப்போ அடுத்து என்ன ஒரு டிப்பு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நிறைய பேர் தக்காளியை அரிஞ்சு போடுவாங்க. நான் அரிஞ்சு போட மாட்டேன், ஜஸ்ட் ஒன்றும் பாதியமாக அரைச்சி போடுறேன். அப்போ சாம்பார் வந்து செம டேஸ்டாக இருக்கும். தக்காளியில் இருக்க மொத்த சத்துமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபைன் பேஸ்டாக போடாதீங்க, சும்மா ஒன்றும் பாதியமாக அரைச்சி போடுங்க. இந்த தக்காளியோட ஜூஸ்லேயே இந்த காயெல்லாம் வேகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், தக்காளியில் இருக்கிற மொத்த சத்தும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா என்ன ஆகும், அது வதங்க நேரம் ஆகும். அது இல்லாமல் அந்த தக்காளியை அங்கங்கே பசங்க என்ன பண்ணால் எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. நமக்கே கூட அந்த ஹேபிட் இருக்குது, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஜஸ்ட் அந்த சாம்பாரோட ஜூஸை மாத்திரம் சாப்பிட்றது. ஆனால் அது உடம்புக்கு நமக்கு கிடைக்கிற சத்துக்களை நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள், சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளி வந்து சேர்க்கறது நமக்கு கம்மியாக இருக்கும். இப்போ தான் தக்காளி ரொம்ப சீப்பாக விற்கிதுங்களா, அதனால் நான் வந்து இதுக்கு 5 பெரிய தக்காளி மிக்சியில் சும்மா ஒரு திருப்பி திருப்பி போட்டிருக்கேன். இது பாருங்கள், தக்காளி ஜூஸ் போட்டதுக்கே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கலர் உங்களுக்கு அவ்வளோ ஆப்டாக கிடைக்கும். லாக்டவுனில் எதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் செய்கிறோமோ எதையுமே வீணாக்காதீங்க.
எல்லா காயிலுமே சத்து இருக்கு. வீட்டில் எல்லாருமே சேஃபாக இருங்க, ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாதீங்க. சும்மா சிம்பிள் சமையலே வீட்டுக்கு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான சாப்பாடு நம்ம சாப்பிடலாம். அந்த தக்காளி ஜூஸில் அந்த காயெல்லாம் வேகும் போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, அரிஞ்சு போட்டால் ஒரு டேஸ்ட்டு, அரைச்சி போட்டால் ஒரு டேஸ்ட்டு, அதே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டால் அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டு. அதனால் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக போட போகிறது இல்லை. உங்களுக்கு தக்காளி இருக்கிறதுன்றது தெரியுங்க, பாருங்கள் அங்கங்கே ஒரு பீஸு. பட் ஆனால் மீதி அந்த ஃப்ளெஷ் பகுதியெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜூஸ் ஃபார்மில் வரும்போது அது வேகும் போது அந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. நீங்கள் தக்காளி அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உடம்புல வந்து வேர்வு அதிகமாக வரும், உங்களோட உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா கழிவுகள் எல்லாம் வெளியில் தள்ளணும், அது ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும் நீங்கள் தக்காளி சாப்பிடும்போது. எந்த சீசனில் எது வந்து நமக்கு மலிவாக கிடைக்குதோ அந்த பொருளை அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி சாப்பிட்லான்றத நம்ம தான் யோசித்து அதை சமையலில் அதிகமாக சேர்த்துக்கணும். இது யாருனாலுங்க, லேடிஸும் சரி ஜென்ட்ஸும் சரி யங்ஸ்டர்ஸும் சரி, இந்த சமையல ஈஸியாக செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு. நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போது இந்த நேரத்தில் இது ஏற்கனவே பருப்பில் நம்ம மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சதுனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். பார்த்திங்களா எவ்வளோ மனமாக கம கமன்னு, அந்த கலரே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க இது இன்னும் திக்காகும். நான் வீட்டில் இருக்க பொருளே வச்சு தான் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக செஞ்சு காமிக்கிறேன். நான் ரொம்ப பெருசாக இது அதுன்னெலாம் நீங்கள் போடுங்கள்லாம் சொல்ல, இது எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய பொருள் தான் இது. இதையே நிறைய பேருக்கு செய்ய தெரியல, டேஸ்ட் வரலங்க, எப்படிங்க நீங்கள் எப்படி செய்கிறீங்க, ஈஸிங்க. நம்ம மனமெல்லாம் இது மேலே வச்சு பண்ணும் போது அந்த சமையல் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரோடு நமக்கு வரும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 40% வந்து காயெல்லாம் வெந்துடுச்சு. நமக்கு இப்போ அந்த தக்காளியோட ஒரிஜினல் கலர் வர ஆரம்பிக்குது பார்த்திங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த லெவல் வரைக்கும் இருந்தது அந்த கிரேவி, இப்போ சுண்ட 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 தக்காளியோட அந்த தண்ணியெல்லாம் அது இருக்க அந்த காய்கறியெல்லாம் அப்சர்வ் பண்ணதுங்களா வேகிறதுக்கு, இப்போ உங்களுக்கு ஒரு டைட் இதுவாக ஆகிடுது. இப்போது இந்த நேரத்தில் நான் இது வந்து ஒரு 8 பேர் சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாம்பார் 1-2 ஸ்பூன் சாம்பார் பொடி இதுலேயே நான் எல்லாமே போட்டிருக்கேன். அதனால் வந்து நீ எக்ஸஸாக மிளகாத்தூள் சேர்க்கணும் சொல்லணுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் இப்போ சேர்த்துட்டீங்களா. ஏற்கனவே நான் வந்து இதுக்கு 5 தக்காளி போட்டு ஜூஸாக எடுத்து போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அடுத்தது நான் இந்த சாம்பாரில் இப்போ மாங்காய் சேர்க்க போகிறேன். அதனால் வந்து நான் புளி தண்ணி வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து இதில் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். அவ்வளோதான் போதும். ஏன்னா நமக்கு தக்காளியில் இருக்க புளிப்பும் இருக்குது, அடுத்தது மாங்காயில் இருக்க புளிப்பும் சேரப்போகுது. இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம வேக வச்சுருக்க தோரம்பருப்பை நான் ஆல்ரெடி 150 கிராம் தோரம்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன், தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் விடுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கலர். பார்க்கும் போதே இதை அப்படியே சாப்பிட்ணும் போல் நமக்கு இருக்குது. இவ்வளோதாங்க சாம்பார், இது ஒன்றும் பெரிய பிரமாதமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா சாம்பார் பருப்பு கொதிக்க கொதிக்க பொடியில் வர நம்ம பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோங்கள, அதனால் அது இன்னும் திக்னஸ் கொடுக்கும்.
இந்த பாருங்க இந்த லெவல்ல இருக்கணும் இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த பாத்தீங்களா இது கொதிச்சு வரும்போது இன்னும் நல்லா திக்கா ஆகும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மீதி பாக்கியான உப்பு போட்டேன் இந்த ஸ்டேஜ்லயே இத பாருங்க மூணு பீஸ் மாங்காய் வாசனைக்கு கம கம கமன்னு இருக்கும் இந்த சாம்பார் சாம்பார் நல்லா கொதிக்கிட்டோங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்தீங்களா எவ்வளோ அழகா மல மல மலன்னு கொதிக்குது காய் வெந்ததுன்னா மேலே மெதக்கும் இப்போ பார்த்தீங்களா கம 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 கமன் சாம்பார் ஹோட்டலில் இருக்க மாதிரியே சாம்பார் ஹெல்த்தி சாம்பார் இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வெல்லம் சாம்பார் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் போடணும்னு கம்பல்ஷன் கிடையாது பட் ஆனால் எனக்கு பிடிக்கும் சாம்பார் சூப்பராக இருக்கும் ஏன்னா நாங்கள் கேட்ரிங் ஆர்டரில் செய்யும் போது போட்டு கொடுப்பாங்களா எல்லாருமே சாம்பார் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எப்படி செய்வீங்க செய்றீங்கன்னு கேட்குறீங்கன்றனால தான் இன்றைக்கி நான் போடுற ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன் இது எல்லாரும் போடுறது தாங்க நான் தான் கிடையாது இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும் இந்த கொதிக்கிற டைமில் கொஞ்சம் பெருங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் மெயினாக சமையலில் வந்து லுக்கு தாங்க அதுக்கப்புறம் டேஸ்ட்டு ஏன்னா சாப்பிடும் போதே அந்த பார்க்குற அந்த விஷயம் வந்து நம்மளை ஈர்க்கணும் இது இன்னும் நம்ம சாப்பிட்ணும் இன்னும் சாப்பிட்ணும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நம்ம நல்லா சாப்பிட்ணுங்கள இப்போ நம்மளே ஒரு சிம்பிளாக போனோம்னா கூட நம்ம தலை அழகாக வரையிருக்கோமா பவுடர் அடித்து போட்டுட்டு இருக்கோமா நல்ல ட்ரெஸ் சிம்பிளாக ட்ரெஸ் போட்டாலும் நல்லா போட்டிருக்கோமான்றது நமக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் ஃபுட்டு அந்தந்த காய்க்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்களா முருங்காய்லாம் அழகாக அந்தந்த கலர் போகாமல் இருக்கிறது தான் சமையல் பாருங்கள் கத்திரிக்காயெலாம் கலர் மாறவே இல்லை அப்படியே அழகாக அதோட கலர்லேயே இருக்குது இப்போ பாருங்கள் ரொம்ப அந்த தக்காளி வந்து அங்கங்கே தெரியல நிறைய பேர் இந்த வதக்கி செய்யும் போதுனா அங்கங்கே அந்த பீஸ் பீஸாக நிற்கும் அது என்ன பண்ணுவாங்க நீங்கள் சாம்பார் எடுத்து இப்படி இலையில் விடும் போது சாப்பாடில் அந்த தக்காளி கரப்பில் அந்த எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவாங்க அதுக்கப்புறம் தான் பேசி சாப்பிடுவாங்க இப்படி போட்டிங்கன்னா சாம்பாரும் உங்களுக்கு திக்காக இருக்கும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக பருப்பு போட்டாலும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் புளி வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி விலை அதிகமாக இருக்கும்போது புளி கொஞ்சம் சேர்த்துப்போம் கம்மியாக இருக்கும்போது தக்காளி அதிகமாக சேர்த்துப்போம் புளியோட யூசேஜை கம்மி பண்ணிப்போம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு இதை பாருங்கள் வெந்துச்சு சம் காய் இதுதான் மிதக்கும் போது காய் வெந்தால் மட்டும்தான் காய்கறி மேலே மிதக்கும் இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே தான் வேகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் சாம்பார் ரெடி நல்ல வாசனை வந்து கலர் மாறி நுரத்தன்மெல்லாம் அடங்கி இது எதனால் இது என்னதுன்னா நம்ம போடுற அந்த மசாலா பொடி அந்த பருப்போட அந்த இதெல்லாமே வந்து இதெல்லாம் அடங்கணும் அடங்கி நீங்கள் சிம்மில் வைக்கும் போது ஒரு மாதிரி சட்டில்டாக வேகணும் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளேயே அடங்கி வெந்ததுன்னா அப்போ வந்து இது ரெடி டு ஈட்டுன்றது அர்த்தம் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே அடங்கி வேகாது இப்போ இந்த நேரத்தில் நல்லா பொடியாக நான் இருக்கணும் கொத்தமல்லியை தூவி இறக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கு இது ஆப்ஷனல் தான் இது நீங்கள் போடணுன்றது ஒன்றும் கட்டாயம் கிடையாது பட் ஆனால் எனக்கு பிடிக்கும் நான் போட்டுக்கிறேன் ஏன்னா சில பசங்க நெய்யில் சாப்பாடு விட்டால் சாப்பிடாதீங்க அதனால் இப்படி சேர்த்துக்கும் போது எல்லாருக்குமே ஏன்னா பெரியவங்க ஹெல்த் இப்போ எல்லாருமே டயட் கான்ஷியஸ் இருக்கிறதுனால எதையுமே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆனாலும் எல்லாமே உடம்புக்கு தேவை அதனால் அந்த ஹோலில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறதுனால நமக்கு ஒன்றும் ஃபேட் ஒன்றும் ஏறிட போகிறது கிடையாது இது எல்லாமே குட் ஃபேட் தான் உடம்பு வெயிட் எப்படி ஏறுது சொல்லுங்கள் எந்த வேலையுமே செய்யாமல் பட்டுனே இருக்கிறாங்க பார்த்தீங்களா நான் டிவி பார்க்குறேன் பட்டுனே இருக்கேன் தான் அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் நம்ம உடம்புக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 hours எதனா ஒரு வேலை கொடுக்கும்போது நம்ம நார்மல் டயட் சாப்பிட்டாவே வந்து
ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வாங்க இது பாருங்கள், கம கம வீட்டு சாம்பார் ரெடி. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சுட்டு கமெண்ட்ஸில் போட்டு போடுங்க எப்படி இருக்குதுன்னு. அதே மாதிரி நாங்கள் கேட்ரிங் ஆர்டர்லாம் கூட எடுத்து செய்கிறோம். வேணுன்றவங்க எங்களோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சுவையாக செஞ்சு தரோம். நன்றி, வணக்கம்.